சென்னை அமைந்தக்கரை அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தில் பலகை உடைந்து விழுந்ததில் பெண் ஒருவர் கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள்? சென்னை அமைந்தக்கரை வழியாக சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் கால் பதிக்கும் இடத்தில் இருந்த பலகை உடைந்து கீழே விழுந்த அந்த பெண்ணானவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் வரை செல்லக்கூடிய தடம் எண் 59 என்ற மாநகர பேருந்தானது சென்னை என்எஸ்கே நகர் சிக்னலை கடக்கும் போது அந்த பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் கால் பதிக்கும் இடத்தில் இருந்த பலகை திடீரென உடைந்து இதனால் அந்த பெண் அந்த உடைப்பட்ட ஓட்டை வழியாக பேருந்தின் கீழே சிக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த இருக்கையின் கால் பதிக்கும் இடத்தில் இருந்த பலகை உடைந்து அதன் வழியாக அந்த பெண் கீழே விழுந்த சம்பவம் அரங்கேறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் அந்த கீழே விழுந்திருக்கு பலகை உடைந்து கீழே விழுந்த பெண் பயணிகள் அலறல் சத்தம் கேட்டதை அடுத்தே அந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக சாலையின் ஓரமாக நிறுத்தியதால் அந்த பெண் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநகர பேருந்து பராமரிக்கப்படுகிறதா என்ற ஒரு சந்தேக கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மாநகர பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பல்வேறு இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாவதுடன் தொடர்ந்து மழை வெள்ளம் பாதிப்பு போன்ற காலங்களிலும் இது போன்ற மழை பேருந்துகளின் குறை வழியாக மழை நீர் ஒழுவதும் இதே போல் பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதும் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய இந்த வேளையில் கால் பதிக்கும் இடத்தில் இருந்த பலகை உடைந்து அந்த பெண் பயணி ஒருவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் மாநகர பேருந்துகளில் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதுபோன்ற பராமரிப்பு பணிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மாநகர பேருந்துகளை உடனடியாக சரி செய்து பல பயணிகளுடைய உயிர்களை காக்க வேண்டும் என பேருந்து பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.